எஃப்அடைப்பு எக்ஸோட ஒரு செயல்முறை கீழே குறிக்கப்பட்டிருக்குது. எஃப்அடைப்பு எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை நாம் குறித்து காட்டணும். குறித்து காட்டுறது அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எஃப்அடைப்பு எக்ஸ் செங்குத்து அச்சில் சரியாக குறிக்கப்பட்டிருக்குது, எக்ஸ் கிடைமட்ட அச்சு. அப்படின்னா இந்த இடைவெளியில் செயல் எதிர்மறையாக இருக்கும். அப்படின்னா குறிப்பான அதாவது ஹைலைட்டரை எஃப்அடைப்பு எக்ஸ் பூஜ்ஜியத்தை விட கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது இதோ இந்த எக்ஸ் அச்சுக்கு கீழே போகக்கூடிய இந்த இடத்துல, அப்படி இல்லைன்னா இதோ இந்த பக்கம் வந்தால் கூட இந்த இடத்துல கூட வைக்கலாம். சரி, நான் இங்கேயே வைக்கிறேன். இப்போது விடையை சரி பார்த்தா சரியான விடை தான். இப்போது இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் செய்வோம். எஃப்அடைப்பு எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை குறித்து காட்டுவோம். அப்படி பார்த்தா இந்த பகுதியினை இங்கே சரியாக மேலே செஞ்சால் அங்கே செயல்முறையும் எக்ஸ்அச்சுக்கு மேலே இருக்கும். இல்லைனா நான் இந்த பகுதியினை சரியாக மேலே வச்சா கூட இந்த இடத்துல செயல்முறை எக்ஸ்அச்சை தாண்டி மேலே போகுது. சொல்லப்போனால் இது இந்த பக்கத்தையே தாண்டி போகுது. சரி, அப்படின்னா நான் இதை இங்கேயே பொறுத்துறேன். இப்போ விடையை சரி பார்த்தா சரியான விடை தான். இதே மாதிரி இன்னொன்னையும் செஞ்சிடுவோம். இப்போது எஃப்அடைப்பு எக்ஸானது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய இடைவெளியை குறித்து காட்டணும். மறுபடியும் ஒரு தடவை இந்த பகுதியை சரியாக மேலே செஞ்சா இங்கே அதோட செயலும் எக்ஸ்அச்சுக்கு மேலே இருக்கும். இல்லைனா இங்கே மேலே இங்கே இதோட செயலும் எக்ஸ்அச்சுக்கு மேலே இருக்கும். இதை நாம் ஒரு விளையாட்டு மாதிரியே செஞ்சிட்டோம் இல்லை.